பாரதிய ஜனதா கட்சியில் இருகரம் நீட்டி மனதார வரவேற்கின்றேன். மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் இது. மரியாதை நிமித்தம் தன் சொந்த ஊருக்காரர், ஒரு வகையில் உறவினர், அவர் மாநில தலைவராக இருக்கிறார் என்பதால் அவரை பார்ப்பதற்காக கமலாலயம் வந்தார் என்பதால் கட்சியிலே தான் வகித்த பதவிகள் பறிக்கப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்திருக்கிறார். என்ன விவாதம் வரும்? இவர் சேர்கிறார் என்பதால் அங்கு பதவி விலக்கினார்களா, அவர் பதவி விலக்கியதால் இங்கு சேர்ந்தாரா என்று கேள்வி வரும். இந்த விவாதத்திற்கு முடிவே இல்லை. கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததால் கொடி அசைந்ததா என்பது போல இது தொடர்ந்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டே கூட இருக்கும். எதுவாக இருந்தாலும் நல்லதே நடந்திருக்கிறது, அதற்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மூவரையும் நான் மனதார வரவேற்கிறேன். துரைசாமி அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த அரசியல்வாதி, நீண்ட அரசியல் அனுபவம் பெற்றவர், ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். அவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டுள்ளார். அவரை வருக வருக என்று பாரதிய ஜனதா கட்சி சென்னையில் பிரபலமான மருத்துவர், அவரும் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பிரேம்குமார் சகோதரர் பிரேம்குமார் அவர்கள் விபி துரைசாமி அண்ணன் அவர்களுடைய புதல்வர், அவரும் மருத்துவர், அவரும் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளார். அவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும், இணைந்து பணியாற்றுவோம். பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் அடிப்பட்டு மக்களிடத்தில் எடுத்து செல்வதில் இருந்து வேலை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மூத்த தலைவர் திரையில கணேசன்ஜி அவங்க பணியாற்றுபவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தின் முதலில் உரித்தாக்கி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய தலைவர் முருகன் அவர்கள் தலைமையிலும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய என்ஜி அவர்களுடைய முன்னிலையிலும், இன்றைக்கு பாஜக கட்சியில் நானும் எனது மைத்துனர் டாக்டர் நடேசனும் என்னுடைய புதல்வர் டாக்டர் பிரேம்குமாரும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததை ஒரு மகிழ்ச்சிகரமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட காலம் உழைத்தவன் பணியாற்றியவன் என்று சொல்வதை காட்டிலும் எதையும் எதிர்பார்க்காமல் உழைத்தவன். கடந்த சில வருடங்களாக அந்த இயக்கம் எந்த நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து பிறந்து செல்கிறார்கள். கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி முன்னேறிய சமுதாயத்திற்கு மட்டுமே சொந்தமான கட்சி என்று எங்களுக்கெல்லாம் போதித்து விட்டார்கள். பிறகுதான் தெரிந்தது இந்த கட்சி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்குமான கட்சி என்பதை உணர்ந்த காரணத்தினால் இன்று இந்த கட்சியிலே இணைந்திருக்கிறோம். தலைவர் எல்ஜி சொன்னது போல நமது தலைவர் முருகன் அவர்களை மரியாதை நிமித்தமாக தான் பார்க்க வந்தோம். கமலாலயத்திற்கு செல்லலாமா என்று கேட்டார்கள். அறிவாலயத்திலிருந்து கமலாலயத்துக்கு வந்தது ஒரு தவறு என்கின்றார்கள். நான் மரியாதை நிமித்தமாக வளர்ந்த சமுதாயத்திற்கு மற்றும் சொந்தமான இந்த இயக்கம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அருந்தீர் சமுதாயத்திற்கு தலைவர் பதவியை சுதந்திர இந்தியாவில் முதல் முதலில் கொடுத்த ஒரு கட்சி பிஜேபி கட்சி. ஜாதி இல்லை மதம் இல்லை என்று நேர கணக்கில் பேசுகிறார்கள். ஆனால் அங்கேதான் ஜாதி வேறுபாட்டிற்கு உரம் போட்டு வளர்க்கிறார்கள். அதில் நான் கண்டறிந்தவன். அந்த வகையில் இந்த பதவியை வழங்கிய பாரதிய கட்சியினுடைய தலைவர் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களுக்கும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கும் பிஜேபி கட்சியினுடைய இந்திய கட்சியினுடைய இந்திய தலைவர் நட்டாஜி அவர்களுக்கும் முதலில் என் சமுதாய சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்தை யாரும் கை தூக்கிவிட வேண்டும் என்று எண்ணம் யாருக்கும் வரவில்லை. அறிவு இருந்தாலும் ஆற்றல் இருந்தாலும் அங்கீகரிக்க வேண்டும் அரசியல் ரீதியாக. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த அருந்தியர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு தலைவர் பதவி கொடுத்தது ஒவ்வொரு அருந்ததியிலும் தனக்கு பதவி கிடைத்ததாக தமிழ்நாட்டில் எண்ணுகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ளாக வேண்டும். சமீபத்தில் நீங்கள் கூட கேட்கலாம், இது ஜாதி அரசியல் நடக்கிறதா என்று. சமீபத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார். எங்கு பேசுகிறார் என்றால் பத்திரிகை துறை முன்பாக பேசுகிறார். ஜஸ்டிஸ் வரதராஜன் போல ஒரு அப்பழுக்கற்ற ஜட்ஜை நாம் பார்க்க முடியாது. சேலத்திலே சப்ஜட்ஜாகவும் பிறகு டிஸ்ட்ரிக் ஜட்ஜாகவும் நேர்மையாக பணியாற்றியதற்காக அவர் நீதிபதியாக உயர்த்தப்பட்டார். ஏதோ தெருவில் இருந்தவரை அழைத்து வந்து பிச்சை போட்டதாக இந்த சமுதாயத்தை கொச்சப்படுத்தினார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர். அதற்கு நம் தலைவர் முருகன் அவர்கள் அருமையாக ஒரு கேள்வியை கேட்டார். உங்கள் உறுப்பினர் இப்படி மூத்த தலைவர் ஒருவர் பேசுகிறாரே, வருத்தம் தெரிவுங்கள், நடவடிக்கை எடுங்கள், அல்லது நீங்கள் வருத்தம் தெரிவிங்கள் என்று கேட்டார். அதற்கும் ஒன்றில்லை. பிறகு சீஃப் செக்ரட்டரி அறையிலே நடந்தது உங்களுக்கு தெரியும். இது இந்த கூட்டத்தின் மூலமாக மெத்த பணிவோடும் அன்போடும் நான் கேட்டுக்கொள்வது, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவராக இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் என்னுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த பணிவான நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எங்கு பார்த்தாலும் ஜாதி அரசு. திமுகவில் இருக்கிற ஒருவர் அதிமுகவில் இருக்கின்ற அமைச்சரை சந்திக்கலாம், வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அதிமுக அமைச்சரை சந்திக்கலாம், ஆனால் என் தம்பி முருகனை நான் சந்தித்து ஒரு பாவப்பட்ட செயல் என்று சொன்னால் உங்கள் முன்பாக நான் நீதி கேட்கிறேன். சாதிக்கு ஒரு நீதியா? அப்படியெல்லாம் பார்த்தால் பிஜேபி கட்சி தம்பிக்கு தலைவர் பதவியை வழங்கி அவருடைய திறமையையும் ஒழுக்கத்தையும் அவர் செயல்பாட்டையும் ஏற்றுக்கொண்டதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் தம்பியை தலைவராக. அந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஐயா எல்ஜி சொன்னது போல
நான் வந்து பார்த்ததால் அவர்கள் நீக்கினார்களா இல்லை வேறு எப்படி செய்திருந்தாலும் எனக்கு அதிர்ச்சியோ ஆச்சரியமோ இல்லை நான் நல்ல இடத்திற்கு ஒரு தாய் மடி மீது நான் வந்து விழுந்திருக்கிறேன் அந்த தாய் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை